இப்போ இந்த மாதிரி திருப்பிலையில் ஏன்னா இது இந்த மாதிரி ஃபிட்டிங்கில் இந்த மாதிரி ஜாக்கி நம்ம இது போட்டு அழகாக இப்படி கையில் கட்டிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது அடுத்தது அலன்கி, இந்த மாதிரி அலன்கியை உள்ளே போட்டு அப்போ தான் நம்ம ஈஸியாக இப்படி கட்ட முடியும். இதை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா சிற்பாக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போது நம்ம வந்து இந்த டிஸ்பிளேல கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட்டிடலாம். இதை அவ்வளோதான், இது ஈஸியாக வந்துடுச்சு. அடுத்தது இந்த நெட்டு கட்டினோம், இப்போ அது தனியாக கட்டியாச்சு. ஏன்னா இந்த போல்டு கட்டினோடனே என்ன ஒரு ஈஸியாக நமக்குன்னா இதை கட்டும் போது டிஸ்பிளே வந்து மேலே நமக்கு ஈஸியாக வந்துடும். அப்போது இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த போல்டை கட்டிடணும், நம்ம வந்து இதை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த போல்டை கட்டிடணும். இதுக்கு முன்னாடி என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு பட்டை இது மாதிரி ஸ்க்ரூ வரும் சின்னதாக. அடுத்தது இதை அழகாக இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியாக அது வெளியே வந்துடும். இந்த மாதிரி தனியாக வெளியே வந்துடும். இப்போ வந்து நம்ம சோப் ஆயிலில் போட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த பிஸ்டன் உள்ளே தள்ளியாச்சு. இப்போ இந்த மாதிரி அழகாக அவுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒரே புல்லரில் எல்லா வேலையும் நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ இதை மட்டமாக உள்ளே போயிடுது. அதே மாதிரி ஆயில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆயிலும் மேலே வந்துடும். ஆயில் மேலே வர வர ஏர் ரிலீஸ் ஆகிடும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போது நம்ம டிஸ்க் பேட் மாற்றினோம்னா பக்காவாகிடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போ இந்த வாஷர் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த படி மாதிரி கீழே இறங்குது பாருங்கள், படி மாதிரி கீழே இறங்கும். மூணு புள்ளி வச்சுருக்கேன். இந்த படி மாதிரி கீழே இறங்குது வந்து இங்கே மாட்டிக்கணும். இந்த பா வழியில் வந்து இங்கே சொருவிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டமாக உள்ளே போயிடணும். இது உள்ளே போயிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு புள்ளி வச்சுருக்கேன். இது இப்படி தான் மாட்டணும், திருப்பி மாட்ட முடியாது. இங்கே பா வழியத்தில் இதில் உள்ளே சொருவிடுங்க. இந்த நீட்டாக டீ மாதிரி இருக்கு பாருங்கள், இது இந்த சைடு தான் வரணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போது இந்த கப்பு தனியாக வெளியே வரும், இந்த மாதிரி வரும். இந்த கப்பு வந்து எப்படி மாட்டணுன்னா இந்த ரெண்டு ஸ்டெப்பு இருக்கும், அதுக்கு நேராக அப்படி மாட்டிடுங்க. மாட்டி இப்படி அழுத்துனீங்கன்னா உள்ளே அழுந்துடும். இந்த ஸ்டெப்பு எதுக்குன்னா இந்த மடிப்பு மாதிரி இருக்கு பாருங்கள், இதுதான் ஒரு முக்கியமானது. டிஸ்க் பிளேட்டு வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு இது. இப்போது இதில் மாட்டி நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் இப்போது இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இந்த ஸ்டெப்பு கிளியராக தெரிந்து பாருங்கள் உள்ளே. இதுதான் வந்து இந்த டிஸ்க் பிளேட்டை வந்து உள்ளே தள்ளாது, அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டெப்பு இது. இந்த பிளேட்டை வந்து அழகாக இந்த ஸ்டெப்பில் வந்து கரெக்டாக உள்ளே உக்காந்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி நிற்கும், அந்த இடத்துல வந்து இது கரெக்டாக உள்ளே உக்காந்துக்கும். உங்களுக்கு இது வெளியே போகாத அந்த சைடு உள் சைடு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இது. அடுத்தது இந்த பிளேட்டு, இதை அருமையாக அப்படி உள்ளே போட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளே செட் ஆகிடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ அடுத்தது என்னென்னா இப்போது நம்ம வந்து இந்த போல்டு வந்து உள் சைட்லேருந்து இப்படி போட்டுங்க. போட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு லாக் ஆகிடும். இது மாதிரி அலலுக்கு போட்டு உள்ளே டைட் பண்ணிவிடுங்க. மாட்டியாச்சு. மாட்டின பிறகு இந்த திக்னஸ் பாருங்கள், உள்ளே எவ்வளோ கேப் இருக்கு பாருங்கள். இந்த கேப் இருக்கும். இப்போ நம்ம அங்கே காலில் பெடல் பண்ணுவோன்னா இங்கே வந்து லாக் ஆகிடும். நான் இதை மாட்டிட்டு உங்கள் வேலை நான் காட்ட போகிறேங்க. இப்போது இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. நம்ம டிஸ்க் பேடு மாற்றுறது, பேக் வீல் வந்து டிஸ்க் பேடு எப்படி மாற்றணும் அப்படின்றது இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி இதாக எப்படி இந்த மாதிரி நம்ம பம்ப் பண்ணிங்கன்னா இதுவாகிடும். ஸோ வீல் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கேப்பை வந்து அவுத்துடணும். இந்த கேப்பை அவுத்துட்டு இந்த இதில் வந்து மூணு கேப் போடுது. முதல்ல வந்து இந்த ஓரிங்கு இந்த ஒயிட்டு அதிகமாக இது இது ரெண்டும் அவுத்து கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கேப்பை வந்து இந்த மாதிரி வச்சிடணும். பேக்கில் எல்லாத்தையும் அவுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த புல்லரை போட்டு நல்லா டைட் பண்ணுங்கள். அழகாக உள்ளே போவோம். போட்டு முன்னாடி இந்த கேப் இந்த மாதிரி தான் போடணும். ஏர் வந்து ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆயில் ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக வந்ததுன்னா நீங்கள் டிஸ்க் பேடெல்லாம் மாற்றிட்டு தீக்கி மாற்றி இந்த மாதிரி கடலை நாலு வாட்டி பம்ப் பண்ணிங்கன்னா அழகாக டைட் ஆகிடும். ஃபீல் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஆர்1 பைக்கு இதுதான் ஒரு மெத்தடு, ஒரு ஈஸியான மெத்தடு. இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள்
இதை துறக்காம நீங்க பிஸ்டனை உள்ள கட்டிங்கிறத அழுத்தி நீங்க பேடு மாத்தினீங்கன்னா வீல் வந்து ஃப்ரீயா இருக்காது. இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் ஒரு ஆர்வல் பைக்கு, நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். எல்லாம் கைட்டியாச்சு, கைட்டி இப்போ எல்லாமே மேலே இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வெளியே எடுக்கணும்னா இந்த டென்னம் போல்ட்டை எடுத்துகிட்டு வெளியே எடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து லென்த்தாக வரும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் r15 நம்ம பிரேக் டிஸ்க் பேடு மாற்றக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு தகவல். நன்றி.